பிரசங்கி 8:5 நீங்கள் கவனித்தால், கற்பனைகளை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஏன் நமக்கு தீங்குகள் வருது? தீங்குகள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய அறிவின்படி நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கலாம். நீங்கள் என்ன அறிவின்படி யோசித்தாலும், அனுபவத்தின்படி செய்தாலும், என்ன வந்து ரொம்ப ட்ரிக்காக ரொம்ப ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாழ்ந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தீங்குகள் அது அனுமதிக்கப்பட்டிருக்கும். தீங்குகள் அது தானாக வரதான் செய்யும். அம்புகள் நமக்கு விரோதமாக டார்கெட் பண்ணப்பட்டு தான் இருக்கும். ஆனால் நம் கற்பனைகளை கை கொள்வோம் என்று சொன்னால் ஒரு தீங்கையும் நாம் காண மாட்டோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் 3 நாள் நான் தேவ சமூகத்தில் வந்து உட்காருவேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் நான் பைபிள் ஸ்டடிக்கு வருவேன். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் ஆராதனைக்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தாலும் நான் ஆராதனைக்கு போவேன்னு சொன்னாலும், ஒருவேளை உங்களுக்கு தீங்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தீங்கை காணான். நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் தீங்கு உங்களுக்கு அணுகாது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் தீங்கு வருது? நாங்கள் நினையாத நேரத்திலேருந்து நினையாத இடத்துலேருந்து அம்புகள் வருது, தீங்குகள் வருது. நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறது எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையே, நான் என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கிறேன் எனக்கு புரிய தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியஸ்டான ஒரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பலிபீடத்திலேருந்து அன்றைக்கு என்னென்ன வார்த்தைகள் வருதோ உங்களுக்கு, அது அந்த வாரத்து நீங்கள் சரியா எழுதி வைத்து, சரியா ஞாபகத்தில் வைத்து, ஜெபித்து ஜெபித்து, சும்மா லிட்டரில் பிளைண்டா அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தீங்குகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அது நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் தேறி இருக்கீங்கன்னு சொன்னால், அதை உங்களுக்கு மெயினாக வச்சுக்கிட்டு தினமும் ஜெபம் பண்ணி, தினமும் பைபிள் வாசித்து, உங்களுடைய அனுதின வேத வாசிப்பில் என்ன வசனங்கள் வருகிறதோ, எந்த வசனங்கள் உங்கள் ஆத்மாவோடு இடைப்படுதோ, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபித்து ஜெபித்து அந்த நாளுடைய தீங்கை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் புதுசாக யார்கிட்டயே போய் குறி கேட்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார், காலையில் எழுப்பி நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வரும், திடீர்னு உங்களுக்கு பிரசங்கி வரும், லேவியராகவும் வரும், என்னாகவும் அப்படி நான் சொல்லவில்லை. அனுதினமும் நீங்கள் என்ன பைபிள் வாசிக்கிறீங்க, அதுலேருந்து ஆண்டவர் உங்களோடு என்ன இடைப்படுகிறார், அதன்படி ஆண்டவர் சரியாய் உங்களை நடத்துவார். இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு வரம் பெற்றவங்கள்கிட்டையோ, அல்லது ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டவங்கள்கிட்டயோ போகணும்னு அவசியம் இல்லை. உங்களை அழைத்த ஆண்டவர் அன்றன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற கற்பனைகள், அன்றன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற கட்டல்களின்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே, கற்பனை நீங்களை கை கொள்றதுனாலே நீங்கள் தீங்கை காணாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்கிறவன் தீங்கை காணான்.